हर हर नमः पार्वती पतये, हर हर महादेव। चिन्हानुडैय शिवने पोत्रि, चिन्हाट्टवर्क्कम् इरैवा पोत्रि। पेराजिरम् परवि वानोर्दियत्तम् पेम्मानै, पिरिविला अडियार्क्कु एन्रुम् वाराद सेल्वम् विरेविप्पानै। मन्दिरमुम् तन्दिरमुम् मरुंदुम् आगि, तीरा नोय् तीर्त्तरुल वल्लान् तन्नै तिरिपुरंगल् तीयर தென்சிலை கை கொண்ட போராணை புள்ளிருக்கு வேலூரானை போற்றாதே ஆற்றனால் போக்கினேனே. நாராயணாஜ வித்மகே வாசுதேவாஜ தீமகி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். பேரன்பு சார்ந்த எங்களுடைய சர்வம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆசான் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரிய சுவாமிகள் விரைவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். நமது சர்வம் தொலைக்காட்சியின் வாயிலாக தற்சமயம் நாம் காண இருக்கக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தோம், 9/2021 சனிக்கிழமை என்று பார்த்தோம்னால் சனி பிரதோஷம். சிவபெருமானை குறித்து வழிபாடுகள் நடத்த வேண்டிய தினம். மாலை வேளையிலே கண்டிப்பாக சனி பிரதோஷம், ஒரு சனி பிரதோஷத்தை நம்ம தரிசனம் பண்ணால் அந்த வருஷத்தில் வரக்கூடிய எல்லா பிரதோஷத்தையும் நாம் தரிசனம் பண்ண புண்ணியம் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. அதனால தான் சனி பிரதோஷத்துக்கு மட்டும் மகா பிரதோஷம்னு பேர். அந்த அன்னைக்கு பிள்ளைகளை கொண்டு பில்வ பத்திரங்களை கொண்டு சிவபெருமானை வழிபட்டு வருவது மிகவும் நன்மை தரக்கூடிய விஷயம். அது பிரதோஷம் அப்படின்னாலே சிவபெருமானை குறித்து சிறப்பாக வழிபட வேண்டிய தினம். மாதத்தில் அதாவது திதியில் 13வது நாள் வரும். பௌர்ணமிக்கு 2 நாள் முன்னாடியும் அமாவாசைக்கு 2 நாள் முன்னாடியும் வரக்கூடியது திரையோதசி. இந்த திரையோதசி தினத்தன்று மாலை நேரத்தில் 4:30 முதல் 6:30 இந்த பிரதோஷ பூஜைகளை செய்ய வேண்டும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றது. அதில் இந்த சனிக்கிழமை வருது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. ஏன்னு பார்த்தோம்னா இந்த பிரதோஷ வைபவம் நடந்தது அப்படிங்கிறது, பிரதோஷங்கிறது தனி கதை, இது எப்படி உண்டாச்சு அப்படிங்கிறது ஒரு தனியாக ஒரு இதே போடலாம். அப்போ அந்த சிவபெருமானை சுற்றி 33 கோடி தேவர்களும் அனைத்து தேவர்களும் சிவபெருமானுடைய அருளுக்காக வேண்டி அந்த டைமில் அங்கே வருவதாக ஐதீகம். அதுதான் பிரதோஷம். அதாவது தேவர்கள் பார்க்கடலை கடைந்து தேவர்களுக்கு அமிர்தத்தை கொடுத்து அசுரர்கள் விஷத்தை அறிந்து உலகத்தை காப்பாற்றி பிறகு ஆனந்த கழிப்பிலே சிவபெருமான் நந்தியினுடைய கொம்புக்கு நடுவில் நடனமாடி கொண்டிருக்கும் பொழுது 33 கோடி தேவர்களும் அதை தரிசனம் செய்வதாக வந்து சிவபெருமானுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக வரக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது விஷச விஷணம் திருஷ்டுவா சிருங்க மத்தியே சதாசிவாக அப்படின்னு பேர். இந்த ரிஷப வாகனத்தினுடைய வாழை தொட்டுண்டு கொம்புக்கு நடுவில் சிவபெருமானை தரிசனம் பண்ணணும், அங்கே தான் சிவபெருமான் அன்றைக்கு வீற்றிருப்பார் அப்படிங்கிறது நான் சாஸ்திரம். இப்போ அந்த வைபவம் நடைபெற்ற தினம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த பிரதோஷ காலம். அது சனிக்கிழமை. அதான் அந்த சனிக்கிழமை வர்றதுனால அது சனி பிரதோஷம் மிகச்சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அந்த அன்னைக்கு விரதங்கள் மேற்கொண்டு சிவபெருமானை தரிசனம் செய்து அபிஷேகத்திற்கு திரவியங்கள், பூஜைக்கு, அன்னதானத்திற்கு இது இதெல்லாம் பண்ணி வில்வ அர்ச்சனைகள் பண்ணி நம்ம வழிபட்டு வந்தால் நாம் வேண்டிய வரத்தை சிவபெருமான் வாரி வழங்குவார் என்பது திண்ணம். எனவே பிரதோஷ தினத்தன்று சிவபெருமானை வழிபட்டு பயனடையுமாறு கேட்டுக்கொண்டு ஆசீர்வதித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.